Arts Know of Art and Craft. Art and Craft Shop with Arts and Hi friends, this is Dr. Mahalakshmi and I Sasha Raj from Raj Know How Art and Craft. நம்ம வால்ஸை அழகாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி பேலட் நைஃப் மியூரல் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இதோட பேசிக் கிட் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபெவிகாலோட வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர், டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் ஒரு நார்மல் டிஷ்யூ பேப்பர் வந்து நீங்கள் ரோலில் இருக்கும் இல்லையா, அது இல்லைன்னா ப்ளை ப்ளையாக இருக்கிற டிஷ்யூனாலும் சரி சிங்கிள் ப்ளை, அந்த டிஷ்யூஸை வந்து ஃபெவிகால் நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி லென்த்தாக வந்து டேர் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டிக் பண்ணுறப்ப கொஞ்சம் சுருக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட டெக்ஸ்டர்ஸாக க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோல்டிட் க்ளே எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹார்னர் அண்ட் சாஃப்ட்னர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நான் கேர்ள்ஸ் இந்த ரெண்டு கேர்ள்ஸை மட்டும் ஃபஸ்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த மியூரல் பெயிண்டிங் பொறுத்தவரை ரொம்ப எலிவேஷன் தேவையில்லை, ஓவராக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக வந்து அந்த ஷேப் மட்டும் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணால் போதும். எந்த இடத்துல தேவையோ அந்த கை கால் அதெல்லாமே லைட்டாக இருந்தால் போதும். ஓவராக ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க மற்ற மியூரல்ஸ் மாதிரி. பாடி ஷேப் எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா, நம்ம எப்போயுமே ஷேப் பண்ணிவிட்டு நம்ம வைக்கிறப்ப எல்லோரும் வரிசையாக ஃபுல்லாக அப்படியே மாவு வந்து ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் எந்த லேயர் வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும், எந்த லேயர் வந்து அப்புறம் வைக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு வைக்கணும். இந்த போர்டு இதே பிக்சர் நீங்கள் பண்ணுறப்ப எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஹேண்ட்ஸ் லெக்ஸ் அந்த ஏரியா ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரோலாக தின்னாக ரோல் பண்ணி வச்சிடணும். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டிக் பண்ண முடியும். இப்போ ஸ்கெட் ஏரியா அந்த மாதிரி ஏரியானா ஃபஸ்ட்டே வந்து ரோலர் பின் வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு அந்தந்த ஷேப், இப்போ ஸ்கர்ட் வந்து இந்த பெட்டல் ஃப்ளவர் பெட்டலோட ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டு ஷேப் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிசர் வச்சு ட்ரிம் பண்ணுறது அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதெல்லாமே காயறதுக்கு முன்னாடி பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எக்ஸஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். எக்ஸஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஷேப் கரெக்டாக இருந்ததுக்கு செக் பண்ணிவிட்டு தென் வந்து ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளவர் ஷேப் நீங்கள் இம்மிடியட்டாக ஃபெவிகால் வச்சு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி க்ளே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பக்கம் ப்ரொஜெக்டடாகவும் ஒரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாகவும் தெரியும். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நான் இப்போ அந்த லேயர் பண்ணிவிட்டு தான் வந்து ஹேண்ட்ஸ் வந்து ஸ்கர்ட்டை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் நெக்ஸ்ட்டு தான் கை வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா கையை நீங்கள் வச்சுட்டு ஸ்கர்ட் அதுக்கு மேலே ஓவர்லாப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஸ்கர்ட்டோட எண்டு வந்து தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேடியோட ஃபிகர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் லேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேர்ளோட பக்கத்தில் இருக்கிறனால இவங்களோட ஸ்கர்ட் வந்து அது மேலே ஓவர்லாப்பாக இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பாடி ஏரியா முடித்தாச்சு. சைடு ஷேப் அந்த எக்ஸஸ் க்ளே எல்லாம் உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன ஸ்கெட்ச் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கீங்களோ வரைஞ்சிருக்கீங்களோ அதை விட்டு க்ளே எப்பயும் வெளியே போகக்கூடாது. ஸோ இப்போ நான் ஒரு கப் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு செமி சர்க்கிள் ஷேப் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் க்ளே ஃபுல்லும் ரிமூவ் பண்ண போகிறேன். அவங்களோட ஸ்கர்ட்டில் ஓவர்லாப்பாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுட்டு டெக்ஸ்டர் கோட்டிங் கொடுக்குறேன். டெக்ஸ்டர் ஒயிட்டுன்னு நம்மள்ட்ட ஒரு பேஸ்ட் வருது இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் இப்போ நான் வாட்டர் டைல்யூட் பண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். வாட்டர் டைல்யூட் பண்ணிட்டு நீங்கள் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ப்ரெஷ்ஷோட ஸ்ட்ரோக் கண்டிப்பாக தெரியாத மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக வலுவலுன்னு கொடுத்துருங்க. இல்லைன்னா அந்த இடத்துல அது வந்து கிரெயின்ஸ் லைட்டாக இருக்கும். ஸோ டெக்ஸ்டர் எஃபெக்ட் மாதிரி நம்மளுக்கு ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து ஈவன் நீங்கள் ஜெஸோ கூட யூஸ் பண்ணலாம். ஜெஸோ வந்து நம்ம டைல்யூட் பண்ணணுனே அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் ஃப்ளாட் ப்ரெஷ்னால கொஞ்சம் ஹெவி ஹேர்ஸ் உள்ள ப்ரெஷ் எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கோட்டிங் கொடுத்துடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதை நல்லா ஒன் டே ட்ரை ஆக விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது டெக்ஸ்டர் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். அதுக்கு டெக்ஸ்டர் ஒயிட்டை வந்து ஃபஸ்ட்டு பேஸாக அந்த பேக்ரவுண்ட் ஏரியா மட்டும், கேர்ள்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஏரியா மட்டும் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு டேப்பிங் ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக டேப் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ வந்து நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணது நல்லா தெரியும்.
ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரையாக விட்டுருங்க. தென் வந்து பிளாஸ்டிக் பேலட் நைஃப் வச்சு ஸ்கர்ட்ஸில் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ரெண்டு கேர்ள்ஸோட ட்ரெஸ்லையுமே கொஞ்சம் வேறு வேறு டெக்ஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் அவங்களோட பாடி வந்து டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதில் வந்து நம்ம ஃபுல் பிளைனாக தான் விட போகிறோம், ஏன்னா கலர் வந்து ஃப்ளாட்டாக அங்கே கொடுக்கணுன்றதுனால ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம டெக்ஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து டெக்ஸ்டர் ஒயிட் வச்சு இந்த இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் எங்கெங்கே டெக்ஸ்டர்ஸ் தேவையோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு தென் நல்லா காய விட்டுருங்க. டெக்ஸ்டர் ஒயிட் காயறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ தட் நம்ம கலர் யூஸ் பண்ணுறப்ப மிங்கிள் ஆகிறப்ப அது வந்து அந்த நம்ம என்ன கலர் நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த கலரோட அப்பியரன்ஸ் இருக்காது, லைட் கலராக மாறிடும். ஸோ நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டியூப் அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து நீங்கள் ஈசல் ஸ்டாண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளாட்டாக வச்சு கூட பண்ணலாம். இது நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஈசல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் அக்ரலிக் கலர் இல்லைன்னா ஆர்டிஸ்ட் அக்ரலிக் கலர்லேயே ஹெவி பாடி மீடியம்லாம் இருக்குது, ஹெவி டியூட்டி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிக்மெண்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அந்த மாதிரி அக்ரலிக் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளோட டெக்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி இப்போ டெக்ஸ்டர் ஒயிட் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு, டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் டியூப் அக்ரலிக் கலர்ஸ், அதாவது ஆர்டிஸ்ட் அக்ரலிக் கலர்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்டர் பெயிண்டிங்க்கு அந்த எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நேப்பிள்ஸ் ஹியூ அந்த மாதிரி ஒரே கலர்ஸாக கொஞ்சம் சூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மைல்டு கலர்ஸாக வேணும் அப்படின்றதுக்காக. சிங்கிள் கலர் ஷேடுன்னு சொல்கிற மாதிரி அது யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ப்ளைன் கலரும் மேலே வந்து அந்த கலருடைய ஒயிட் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பேர்ன்ஸ் ஏனா. ஸோ ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நீங்கள் இதே வந்து ஒரு பர்பிள் டோன்லலாம் பண்ணுறீங்கன்னா லைட் லாவெண்டர், லைலாக் கலர்ஸ், அப்புறம் வந்து மாவ் ஷேடு, தென் ப்யூர் வயலட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். நான் கிரே டின்ட் யூஸ் பண்ணுற இடம் மட்டும் நீங்கள் வந்து பிங்க் ஷேடு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களோட வால் கலர் பொறுத்து நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்ட் எப்போயுமே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மியூரல் பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இன்டீரியர்ஸ் ஒர்க்குக்காக நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் வந்து வாங்குகிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீடை டெக்கரேட் பண்ணுறதுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சிங்கிள் பேனலில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இதையே வந்து சிங்கிள் கேன்வாஸில் காமிச்சிருக்கேன், இதையே வந்து மூணு பேனல் உட்டன் பேனலில் பண்ணுறப்ப இன்னுமே அழகாக இருக்கும். கேன்வாஸ்லேயுமே ஸ்ட்ரெச்சடு கேன்வாஸில் பண்ணுறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து ஃபுல்லும் பார்த்திங்கன்னா பேஸ் கலர்ஸ், நம்ம வந்து மல்டி கலராக கலர்ஃபுல்லாக பண்ணுறோம். ஸோ பேஸ் கலர்ஸ் கொடுக்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா எந்த இடத்துலையும் ஸ்பேஸ் இல்லாமல் கலரை வந்து ஃபில் பண்ணுங்கள். அந்த கலர் வந்து கண்டிப்பாக நம்மளோட அதர் கலரோட மிங்கிள் ஆகிருக்கணும், அதாவது வாஷ் பண்ணியிருக்கணும். பிளெண்ட் கலர்ஸ் வந்து பிளெண்ட் ஆனால் தான் தனியாக தெரியாது. இப்போ நான் இங்கே சம்மந்தமே இல்லாமல் க்ரீன் கலர்லாம் ஆட் பண்ணேன்னா அது வேறு மாதிரி லுக்காக இருக்கும். ஈவன் பயங்கர மல்டி கலர்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின நிறையா பெயிண்டிங் ஒர்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்டீரியர் சம்மந்தமான யூஸ்வலாகவே பெயிண்டிங்ஸ்னாலே வீடு அழகுப்படுத்துறதுக்குள்ளது தான். ஸோ வந்து நம்மளோட ப்ரீ வீடியோஸில் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பேலட் நைஃப் பெயிண்டிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, மியூரல்ஸில் மோர் தென் 31 வெரைட்டிஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம நீங்கள் பார்த்துருக்க வெரைட்டிஸில் இருக்கிற ஒர்க்கும் இன்னும் நம்ம போட போகிற நிறைய ஒர்க்கும் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து மல்டி கலராக யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேலட் நைஃப் எடுத்திருக்கேன். பேலட் நைஃப்பில் கலர் வந்து எந்த ஒரு மீடியமும் டைல்யூட் பண்ணாமல் டைரெக்டாக கலர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ப்ரெஷர் வந்து கம்மியாக பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுவும் மல்டி கலராக தான் பண்ணணும்.
So, now I use the painting the colors that I use. So, in the course, we are doing online. Direct classes are on the details. Classes are details. You can see the description. Asharaj has a number. You can see the number. WhatsApp and details. In the material kit, you can see the shop number 9894222270. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ஃபுல்லுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபிகர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்கேஸ் கலர்ஸ் உங்களுக்கு எங்கேயாவது ஓவர்லேப் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக அதை ரப் பண்ணணுமோ இல்லை வாட்டர் வச்சு தொடச்சிடாதீங்க, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டோட பேஸ் கலர்ஸையும் நீங்கள் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன டெக்னிக் நான் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணினோம் அதே மாதிரி தான் அந்த ஃபிகரோட கலரிங்கும் நான் பண்ணுறேன். ஒவ்வொரு கலராக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது செமிட்ரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கோட்டிங் நெக்ஸ்ட் கலரை மிங்கிள் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்னொரு கலரோடு அது மிங்கிள் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக எடுக்கிறோம் ப்ரெஷ்னால் நம்ம கம்ப்ளீட்டாக கம்மியாக எடுத்து நம்ம போடுவோம். இப்போ பேலட் நைஃப் யூஸ் பண்ணுறதுனால அந்த டெக்ஸ்டர்ஸ்க்காக நம்ம அதிகம் எடுப்போம். ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் கலரை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மிங்கிள் ஆகி உங்களுக்கு ஷேடிங் லுக் தான் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு கலர் நம்ம பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு நெக்ஸ்ட் கலர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நெக்ஸ்ட் ஷேடிங் யூஸ் பண்ண போகிறீங்க, அப்போ ஒயிட் டோன்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம அந்த பழைய கலர் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வச்சிங்கன்னா தான் அது பியூர் ஒயிட்டாகவே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப பழைய கலரோட மிங்கிள் ஆச்சுன்னா ஷேடிங் டெக்னிக் கிடச்சிரும். ஸோ ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கர்ட் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் நீங்கள் ரொம்ப எப்படி நம்ம மைல்டு ப்ரெஷரோடு பண்ணோமோ அதே மாதிரி தான் ஸ்கர்ட் லைன் நான் பண்ணுறேன். ஆல்ரெடி அதில் டெக்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்ளாஸி லுக் வேணும்னா நீங்கள் வார்னிஷ் யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரே வார்னிஷ். இல்லை உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் வேணும்னா மேட் வார்னிஷுமே இருக்குது. ஆயில் பெயிண்டிங் அக்ரிலிக் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற கேம்லினில் வர பிக்சர் வார்னிஷ் அது யூஸ் பண்ணலாம். இல்லை நல்லா க்ளாஸி லுக் வேணும்னா ஏரோசோல் ஸ்ப்ரே இருக்குது அது யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் எப்படி வேணுமோ இது நீங்கள் ஸ்ட்ரெச்சர் கேன்வாஸில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் நான் காமிக்கணுன்றதுக்காக நான் போர்ட் கேன்வாஸில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேன்வாஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஷீட் வைஸ் இருக்குது, ஸ்ட்ரெச்சர்டு போர்டு இருக்குது, இந்த மாதிரி நார்மல் பேனல் போர்ட்ஸ் இருக்குது, நிறைய ஷேப்ஸும் இருக்குது. இப்போ நம்ம A4 சைஸில் பண்ணுறோம், இதே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த இதே ஃபிகர் லென்த்தியாக பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ வெரைட்டிஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேன்வாசஸ்லாம் இருக்குது. அதர் ஷேப்ஸ் அண்ட் சைசஸ் அதை பற்றினா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட் ஆர் ப்ளாகரில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நாங்கள் அந்த லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் கேன்வாஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக அந்த பேலட் நைஃப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான இடத்துல மட்டும் ஷேடிங்க்கு நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அங்கங்கே ஆன்டிக் எஃபெக்ட் மாதிரி வேணும், விண்டேஜ் லுக்கோட ஆன்டிக் எஃபெக்ட் லைட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் அங்கங்கே கோல்டு அப்புறம் ஒயிட் ஏரியா அந்த சில்வர் கிரே கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல சில்வர் பெயிண்ட் அக்ரலிக் பெயிண்ட் அங்கங்கே சும்மா ஃபிங்கர்ஸாலே டேப் பண்ணுறேன். இப்போ ஃபைனல் கிரெயின் நான் பேக்ரவுண்டில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு இந்த விண்டேஜ் லுக் வேணுன்றதுக்காக நான் டார்க் ப்ரௌன் சூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும்தான் நான் அங்கங்கே டேப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஓவரால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மளோட பிக்சர். அந்த நம்ம என்ன ஃபிகர் போட்டிருக்கோமோ அதோட ஷேடோ எஃபெக்ட்காக ஒன் சைட் கூட ஃபுல்லாக நீங்கள் ஷேடோ யூஸ் பண்ணலாம், அவுட்லைன் கொடுக்கலாம். டாப்பில் லைட் கலர்ஸ் இருக்கிறதுனால நான் அங்கே டிஸ்டர்ப் பண்ணல, கீழே மட்டும்தான் நான் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். ஸ்கெட்டோட அந்த பேக் சைடு ஏரியாவும் தெரியணுன்றதுக்காக கீழே லைட்டாக கேன்வாஸ்க்கு கீழேயும் லைட்டாக நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட சூப்பர் மியூரல் ரெடி ஆயிடுச்சு, பேலட் நைஃப் பெயிண்டிங் வித் மியூரல் டெக்னிக். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள்.
உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வீடியோஸை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண போகலாம். கண்டிப்பாக எங்களுக்கு முடிஞ்ச அளவு நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கிளிக் த பெல் ஐக்கான், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஃபாலோயிங். தேங்க்யூ.